கெவின் கார்ட்டன் என்பவர் தென்னாப்பிரிக்க நாட்டில் பிறந்த ஒரு வெள்ளையர். இவர் புகைப்பட வல்லுநராக பணியாற்றினார். இவர் எடுத்த பல படங்கள் மிகவும் புகழ்பெற்றவை. 1993 தெற்கு சூடானில் உள்ள ஐயோடு என்ற இடத்தில் ஒரு தாய் தன் பிள்ளையை விட்டுவிட்டு உணவு சேகரிக்கச் சென்றாள். மிகவும் பசி, பட்டினி, பஞ்சம் வாட்டி கொண்டிருந்த நேரம் அது. அந்த குழந்தை மிகவும் ஒட்டிய வயிற்றோடு பார்ப்பதற்கே பரிதாபமான நிலையில் நிலைகுலைந்து தரையில் கிடந்தது. அந்த குழந்தைக்கு பின்னால் பிணம் தின்னும் கழுகு ஒன்று அந்த குழந்தையை கொத்தி கவ்விக்கொண்டு போவதற்காக காத்து கொண்டிருந்தது. இந்த காட்சியை பார்த்த கெவின் கார்ட்டர் அதை தான் வைத்திருந்த புகைப்பட கருவியில் பதிவு செய்தார். 1994 மார்ச் மாதத்தில் அவர் எடுத்த அந்த புகைப்படத்திற்கு அமெரிக்காவில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருதான புலிட்சார் விருது வழங்கப்பட்டது. அவர் எடுத்த அந்த புகைப்படத்தை நியூயார்க் டைம்ஸ் என்ற பத்திரிகை வெளியிட்டது. அதை பார்த்த அனைவரும் திடுக்கிட்டனர். அனைவரும் அக்குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்று பத்திரிகை நிறுவனத்திடம் கேட்டனர். புலிட்சார் விருது வழங்கும் விழாவில் அவரிடம் அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று என்ற கேள்வி கேட்டனர். அதற்கு அவர் தெரியவில்லை என்று பதில் தந்தார். அந்த படத்தை எவ்வளவு நேரம் எடுத்தீர்கள் என்று கேட்டபொழுது, ஏறக்குறைய 20 நிமிடங்களுக்கு மேலாக என்னுடைய லென்ஸை சரி செய்து அந்த படத்தை எடுக்க காத்திருந்தேன் என்று கூறினார். அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எழவில்லையா என்று கேட்டபொழுது மௌனமாக அவர் இருந்தார். 1994 ஏப்ரல் மாதம் 18 அவர் தற்கொலை செய்து கொண்டார். நம்மில் பலர் பெரும்பான்மையான நேரங்களில் தேவையில் இருப்போரையும் உதவிக்காக இயங்குபவரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோமே தவிர அவர்களுக்கு பணி செய்யவும் அவர்கள் துயர் துடைக்கவும் முன் வருவதில்லை. இன்றைய நாளில் இத்தகைய செயல்பாடு நம்மிடம் இருக்குமாயின் அதனை மாற்றிக்கொண்டு தேவையில் இருப்போரின் தேவைகளை உணர்ந்தவர்களாய் அவர்களின் துயரத்தை தீர்க்கக்கூடியவர்களாய் உருவாகிட இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதியேற்போம்.